நம்மலாம் வீட்டில் தனியாக இருக்கணும்னா ரொம்பவே பயப்படுவோம். ஏன்னா பலவிதமான தாட்ஸ், அந்த இருட்டில் யார் இருக்கா, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் யார் வருவா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியும் தனிமையிலேயே வாழ்கிற ஒரு சிலர் ரொம்பவே கெத்தானவங்க தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தனியாக அவங்க வீட்டில் இருந்திருக்காரு, ஒரு ஹாரிஃபையிங்கான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்காரு. அது என்னன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ஜாக். வெல்கம் டு ஜாக்ஸ் டியூப். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ராபர்ட்ன்றவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு வீடை வாங்கியிருக்காரு. அந்த வீடு சிட்டிஸில் கிடையாது, ரொம்பவே ஒரு இன்டீரியரான ஒரு வில்லேஜ் சைடில் எடுத்திருக்காரு. ரொம்ப சீப்பாக ரொம்ப பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் கிடச்சதுனால அவர் அந்த வீடை வாங்கியிருக்காரு. அவர் மார்னிங் எப்போவுமே ஒர்க்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார். 6 மணிலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் அவர் வீட்டில் தனியாகவே தான் இருப்பார். ஸோ எப்போவுமே அந்த இடத்த சுற்றி ஒரு மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான சவுண்ட் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சாதாரணமாகவே ஒரு பெரிய இடத்துல தனியாக ஒரு வீடு இருந்தாலே எல்லா படத்துலேயும் அந்த வீடை சுற்றி ஒரு மாதிரியான அமானுஷமான ஒரு சவுண்டை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு சவுண்டு, தூரத்தில் நாய் ஊழ விடுற மாதிரி சவுண்டு, யாரோ கொலுசு போட்டு நடந்து போகிற மாதிரி சவுண்டு, ஜன்னலாண்டெல்லாம் புயல் காத்தடிக்கிற மாதிரி சவுண்டு, இந்த மாதிரியான விஷயத்தை டெய்லியும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி அவருக்கு பழகி போனதுனால பெருசாக அவர் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். ஸ்ட்ரேஞ்சான ஒரு சவுண்டு கேட்டாலும் இல்லை ஸ்ட்ரேஞ்சான ஒரு திங்ஸை பார்த்தாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார், கேஷுவலாக அதை ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 1:30 இருக்கும், ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அவருக்கு டப்புன்னு நைட்டு முழிப்பு வந்துருச்சு. சரி கீழே கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. லைட் ஆன் பண்ணால் லைட் ஆன் ஆகல, சரி கரண்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் இருக்க லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு போகிறார். கீழே இறங்கி போகும்போது அவருக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இந்த சவுண்டு கேட்ட அவர் இந்த வீட்டில் நம்ம தனியாக கிடையாது, இங்கே ஏதோ ஒன்று நம்ம கூடவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். அவர் டோர் வெளியில் யாரோ நிற்கிற மாதிரி ஒரு சவுண்டு, அவர் டோருக்கு மெயின் டோருக்கு வெளியில் யாரோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு இருக்குது. போய் பார்க்கலாமா வேண்டாவா, பார்க்கலாமா வேண்டாவான்னு டபுள் மைண்ட்லேயே இருந்தார். எதுக்கு டெய்லி இந்த மாதிரி சவுண்டு கேட்குது, நம்ம என்றைக்கு இன்றைக்கி புதுசாக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்கட்டில் ஏறி மேலே ஒரு ரூமுக்கு போகலான்னு சொல்லி படிக்கட்டில் ஏறுறார். ஏறும்போது அவர் டோருக்கு வெளியில் ஏதோ ஒரு குழந்தை சவுண்டு கேட்குது. ஆனால் அந்த இடத்துல அவர் டோர் வந்து ஒரு மாதிரி கண்ணாடி டோர், ஸோ வெளியில் யாராச்சும் நின்னால் கூட அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் அந்த டோரில் தெரியும். பட் அந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ ரொம்பவே பயந்து போன அவர் என்ன பண்ணார்னா, காதை எடுத்துகிட்டு போய் அந்த டோர் மேலே இப்படியே வச்சிருக்கிறாரு. வச்சப்போ அவருக்கு கேட்டது என்ன குரல் தெரியுமா? கதவை திறக்காதே, கதவை திறக்காதே. இந்த குரலை கேட்டதும் பயங்கரமாக பயந்துட்டாரு. இது வேண்டாம், ஏதோ நைட்டு ஏதோ ஒரு மாதிரி தப்பாக இருக்குது, ஸோ நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிடுறாரு. அடுத்த நாள் இதே மாதிரி அதே நைட்டு 1:30 அவர் முழிப்பு வருது, அதே மாதிரி தண்ணி குடிக்க இறங்கி வராரு, அதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இந்த வாட்டி அவர் காதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோர் மேலே வச்சு கேட்கும் போது ஏதோ வயசான ஒரு கிளவி சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு அவருக்கு கேட்குது. இதை கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா, நேற்று ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி நம்ம கேட்டோம், ஆனால் இன்றைக்கி ஒரு கிளவி சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது என்று ரொம்ப பயந்துட்டார். அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கேமரா செட் பண்ணிடலாம் வீட்டுக்கு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணிடுறாரு. 3வது நாள் அவர் மேலே ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. கதவை திறக்காதே, கதவை திறக்காதே. இந்த சவுண்டு கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்கி எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டில் மெதுவாக இறங்கி வராரு. கீழே வந்து பார்த்தா டோருக்கு வெளியில் அதே மாதிரி யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டிட்டு ஒரு குரல், அந்த குரல் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு இல்லையா, அதே குழந்தையோட குரல் திருப்பியும் அவருக்கு கேட்குது. ஆனால் இந்த வாட்டி அதே விஷயத்த அந்த குழந்தை பேசலை, வேற விஷயத்த பேசுச்சு. தயவு செய்து கதவை திறந்து என்னை காப்பாற்றுங்கள் அன்பே. இது கேட்டதும் அவருக்கு கை திருப்பியும் ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ தான் நம்ம கேமரா செட் பண்ணியிருக்கோமே, அதை போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி கேமராவை லைன் கனெக்ட் பண்ணி அதை செக் பண்ணுறாரு. செக் பண்ணதும் அவருக்கு அப்படியே ஒரு ஷாக், ஒரு பயம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி அந்த கேமரா என்ன பார்த்தா தெரியுமா, நல்ல டாலான ஒரு ஆள் கையில் கத்தி வச்சுக்கிட்டு அந்த டோருக்கு பின்னாடியே நின்று கூப்பிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கூப்பிடுற வாய்ஸு சின்ன குழந்தை வாய்ஸ், கொஞ்சம் மிஸ் ஆகி அவர் அந்த டோர் திறந்துக்கலாம் கூட அவர் கதை வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனால் ஏதோ அவர் நல்ல நேரம் அவர் டோரை திறக்க வேண்டாம்னு நினச்சிருக்காரு, திறக்கல.
இந்த மாதிரி நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து டோரை தட்டினாலோ இல்லை மிஸ்டீரியஸான ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்டாலோ தயவு செய்து என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் தான் பண்ணணும். எனக்கு என்கிட்ட ஐடியாவே கிடையாது. ஆனால் டோரை மட்டும் திறந்துடாதீங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுமா? நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.